ராமாயணமே என்ற அணியில் திருமதி ராஜேஸ்வரி வருகிறார்கள். ஒருவருக்கு 10 நிமிடங்கள் சரியாக அதை காப்பாற்றுவார்கள் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் 2 மணிக்கு பிறகு உங்களுக்கு பசிக்கிறதோ இல்லையோ, முன்னால் இருக்கிற அவர்களுக்கும் எனக்கும் பசிக்கும். வாங்கம்மா. எல்லாம் வல்ல இறையருள் சிறப்பினை வேண்டி ஹைந்தவா சேவா சங்கத்தை சேர்ந்த அத்துணை பெரியவர்களுக்கும் அன்னையின் அன்பு பக்தர்களாகிய அனைவருக்கும், மேடையிலே அழகாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கங்கள். ஐயா, இன்றைய வாழ்க்கை சிக்கல்களுக்கு பெரிதும் தீர்வு காண்பது ராமாயணமா மகாபாரதமா, இதாங்க தலைப்பு. நான் இதுல வந்து ஒண்ணுமே இல்லை, இந்து சமயத்தினுடைய மிகப்பெரிய சொத்துக்கள் எதுனா ராமாயணமும் மகாபாரதமும் ரெண்டுமே தான். இதுல பெரிதும் உதவுவது எது, ராமாயணமே அப்படின்னு பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இங்க இருக்கிற நாம எல்லாருமே விரும்புறது ராமராஜ்யத்தை தான். நாம அனைவரும் விரும்புவது ராமராஜ்யம். இந்துக்கள் ஒவ்வொருவரும் நாம சந்திக்கும் போது சொல்லக்கூடிய மிகப்பெரிய மந்திரம் என்ன தெரியுமா? அதுதான் ஜெய் ஸ்ரீராம். நம்ம எல்லாருமே உரக்க சொல்லலாம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசுக்குள்ள அப்படி ஒரு உத்வேகம் வரும். இன்னைக்கு அயோத்தியில ராமர் கோயில் அமைந்த போது நாம எல்லாருமே அதை மிகப்பெரிய அளவுல மன மகிழ்ச்சியோட நிறைவா கொண்டாடினோமா இல்லையா? இந்திய சுதந்திர போராட்ட காலத்துல இந்தியர்களை ஒன்றிணைக்கிறதுக்கு திரட்டுறதுக்கு பல வழிகளை வந்து செய்தும் முடியல. மகாத்மா காந்தி அவர்கள் யங் இந்தியா அப்படிங்கிற அந்த இதுல குறிப்பிட்டிருந்த செய்தி என்ன தெரியுமா? அவர் ராம ராஜ்யத்தை கொண்டு வரணும்னு விரும்பினாரு. அது மட்டும் இல்லாம கலந்துக்கிற ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் வந்து உபதேசித்த ஒரு மந்திரம் என்னன்னா, ரகுபதி ராகவ ராஜா ராம் பதீத்த பாவன சீதாராம் அப்படின்னு சொல்லிட்டு ராமனுடைய பெயரை சொல்லி இந்துக்கள் அனைவரையும் ஒற்றுமையாக ஒன்று திரட்டினார் என்றால் அந்த ராமராஜ்யம்தான் இந்த கலியுகத்திற்கு தேவை அப்படின்னு எங்க அணில சொல்ல வந்திருக்கோம். ராமாயணத்துடைய மைய புள்ளி என்ன தெரியுமாங்க? அறம் வெல்லும், பாவம் தோற்கும். இதுதான் வந்து நம்ம ராமாயணத்தினுடைய மைய புள்ளியே. அதுதான் ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் என்ற ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நல்லறமாகிய இல்லறத்தையும், சொன்ன சொல்படி நடக்கும் சொல்லறத்தையும், போரில் நிராயுதமாக நின்ற ராவணனை இன்று போய் நாளை வா என்ற வில்லறத்தையும் வந்து போதித்த ஒரு உயர்ந்த உத்தமர் யாருன்னா, அதுதான் நம்முடைய பகவான் ஸ்ரீ ராமபிரான் அவர்கள். கைகையை கேட்ட வரத்துக்காக ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போனாங்க அப்படிதானே? இது எல்லாருக்குமே தெரிஞ்சது விஷயம்தான். ராமன் இருக்கிற இடம் தான் அயோத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சீதா தேவியும் நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு அப்படின்னு மனைவி சீதையும் ராமன் கூட போனாங்க. இது கணவன் மேல மனைவி வச்சிருந்த பதிபக்தி. ஆனா தம்பி லக்குவன் என்ன செஞ்சாரு? இன்றைய காலகட்டத்துல அண்ணன் தம்பி ஒற்றுமைகளுக்குள்ள எத்தனை பிரிவினைகள் இருக்கு. ஆனா அண்ணன் இருக்கிற இடம் தான் எனக்கு நல்ல இடம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு பணிவிடை செய்யறதுக்காக 14 வருடமும் உறக்கமின்றி அண்ணனுக்காகவே வந்து பணிவிடை செய்த ஒரு உயர்ந்த சகோதரன் யாருன்னு கேட்டீங்கன்னா அதுதான் லக்குவன். இதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா கணவனின் கடமையை தன் கடமையாக எடுத்துக்கொண்டு அவன் கடமை ஜெயிப்பதற்காக 14 வருடமும் கணவனை பிரிந்திருந்த லக்குவனின் மனைவி ஊர்மிளையினுடைய தியாகம் இந்த உலகத்துக்கு தெரியணும் ஐயா. எப்பேற்பட்ட தியாகம் இந்த காலகட்டத்துல பாருங்களேன். நம்ம எல்லாரும் இங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இராணுவத்தில் எல்லையிலே பாடுபடக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் அங்கே வந்து நிம்மதியாக நமக்காக போராடிட்டு இருக்காங்கன்னா, வீட்டுல ஊர்மிளைகள் தைரியமாக கணவனுக்கு நம்பிக்கை சொல்ல போய் தாங்க இன்னைக்கும் நம்ம நாடு பாதுகாப்பா இருந்துட்டு இருக்கு. இதுக்கே ராமாயணம் மிகப்பெரிய உதாரணம் இல்லைங்களேயா? ஐயா, சகோதர பாசம் அப்படிங்கிறது லக்குவனை நாம சொல்லுவோம். இன்னைக்கு என்ன அண்ணன் தம்பியை பார்த்தாலும் கூட ராமலக்ஷ்மணன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா லக்குவனுக்கு நிகராக ஒரு தம்பி அங்க இருந்தாரு. அண்ணனுக்கு கிடைத்த அரியணை அவனுக்கு கிடைத்தது. ஆனா எங்க அண்ணன் ஏறாத அரியணை எனக்கு வேணாம்னு சொல்லிக்கிட்டு அண்ணனுடைய பாதுகை செருப்ப வச்சு ஆட்சி செய்த ஒரு உத்தம தம்பி யாருன்னு கேட்டீங்கன்னா பரதன்ங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே அண்ணனை பாசத்தோட ப்ரோன்னு கூப்பிடுறோம்.
பிரதர்னு கூப்பிடுறோம். ஆனா இந்த பிரதர் அப்படிங்கிற வார்த்தை கூட பரதர் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது அப்படின்னு கூட நாம சொல்லலாங்க. இன்னைக்கு ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாங்கய்யா? இந்த காலத்துல இல்ல, அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல இருந்து எந்த காலத்திலயும் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலே மிகப்பெரிய பிரச்சனைனா ரெண்டே ரெண்டு பிரச்சனை தான். உங்களுக்கு தெரியுமாயா ஐயா? உங்களுக்கு தெரியுமாயா? தெரியுது மாதிரியும் இருக்கு, தெரியாதது மாதிரியும் இருக்கு. என்ன பிரச்சனை தெரியுமாயா? ஒண்ணு மணி சம்பாதிக்கிற பிரச்சனை, இன்னொன்னு மனைவியை சமாளிக்கிற பிரச்சனை. இந்த ரெண்டு பிரச்சனை தான் ஆண்களுக்கு அதிகமா இருக்கு. ஆனா இதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் நம்ம ராமாயணத்துல அழகா சொல்லியிருப்பாங்க. மனைவி தான் மதி சொல்லக்கூடிய மந்திரி. எல்லாருமே சொல்லுவாங்க பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. அது என்ன தெரியுமா? பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளை முன்னாடியே யூகித்து சொல்லக்கூடியவர்கள் தான் எங்களுடைய பெண்கள் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா தாரை இருக்காங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க வாளி கிளம்புவார் வெளியில. அப்ப தாரையம்மா என்ன சொல்லுவாங்க? ஐயா நீ வெளியில போகாதீங்க, சுக்ரீவன் ஏதோ சூழ்ச்சி பண்ற மாதிரி இருக்கு, சுக்ரீவனுக்கு ஆதரவா ஒரு மிகப்பெரிய பலம் இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி தடுப்பாங்க. ஆனா மனைவினுடைய பேச்ச வாளி கேட்டிருந்தாருன்னா அவருடைய கதி அப்படி ஆயிருக்குமா? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கலியுகத்துல மனைவி பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா மனைவி என்ன சொன்னாலும் ஆண்கள் சரி சரி என்று கேட்பதே நல்லது. நடுவரவர்களே, ஆமாம்மா, வந்த உடனேயே சொல்லிடுறா, உங்க அப்பா அம்மா ரெண்டு பேரையும் முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்லி. சரின்னு சொன்னா அவன் யாரு? சரி நீங்க பேசுங்க, நீங்க உங்க அணிக்கு பேசுங்க, நான் எனக்கு பட்டதை சொல்லுவேன். எங்க அணியை நாங்க உயர்த்தணும்ல ஐயா? நிச்சயமா நிச்சயமா நிச்சயம் ஐயா. இன்னைக்கு சின்ன சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவங்கள் வரைக்கும் நாம கடைபிடிக்க வேண்டிய ஒரு உயர்ந்த பண்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒழுக்கம் அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப உள்ள குழந்தைகளுக்கு நாம அதிகமா சொல்லித்தர வேண்டியது ஒழுக்கம் அப்படிங்கிறது தான். ஆனா இத அன்னைக்கே ராமாயணத்துல அழகா சொல்லியிருப்பாங்க. ராவணன் வந்து சீதா தேவியை தூக்கிட்டு போவாங்க. அப்போ சீதா ராமன் வந்து ராமனும் லக்ஷ்மணனும் மானை தேடி போயிருப்பாங்க. யாருமே இல்லாத இடத்துல எந்த திசையில நம்மளை தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சீதா தேவி என்ன செய்வாங்களாம், தாங்க அணிந்திருந்த அணிகலன்களை இருந்து ஒன்னொன்னா அப்படி கலட்டி போட்டுட்டே போவாங்களாம். திரும்பி வந்த ராமன் கையில ஒரு மணிமாலை கிடைக்குது. பதட்டத்துல அவருக்கு யாரோடதுன்னு பார்க்க முடியல. உடனே தன் தம்பியை கூப்பிட்டு கேட்கிறாரு, தம்பி இது யாரோடதும் உன் அண்ணியோட தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு லக்ஷ்மணன் என்ன தெரியுமா சொன்னாரு, அண்ணா இது மிஞ்சியா இருந்தா, அதாவது பெண்கள் காலில் அணியக்கூடிய மெட்டியாக இருந்தால் இது அண்ணியோடதா இல்லையான்னு நான் சொல்லி இருப்பேன், ஆனா இது கழுத்தில் அணியக்கூடிய மாலை, ஏனென்றால் அண்ணிக்கு பாத பூஜை செய்யும் போதெல்லாம் அண்ணியின் பாதத்தை தவிர நான் வேற எதையும் கண்டதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த கண்ணியம் இருந்ததே ஆண்களிடம், அந்த கண்ணியம் தானங்க இன்னைக்கு வேணும். அதை சொல்லி தர்றது ராமாயணம் தானே ஐயா. இன்னைக்கு நட்புங்கிறது எல்லார்கிட்டயுமே இருக்கு, ஆண் பெண் நட்பு இருக்கு, பெண்கள் கிட்ட நட்பு இருக்கு. ஆனா நட்புங்கிறது எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கணும் அப்படிங்கிறத ராமாயணத்துல அழகா சொல்லுவாங்க. நட்புங்கிறது ஒரு உருவத்தை பார்த்தோ இல்லைனா வந்து பொருளை பார்த்தோ இருக்கக்கூடாது, அது உள்ளம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, குகன்கிறவர் ஒரு வேடன்க, ஆனா ராமர்ங்கிறது கடவுள், ஆனா அந்த வேடனை கூட தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்ட அந்த பெருமுள்ளம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நட்பின் இலக்கணம். குகன் ராமனை பார்க்கும் போகும்போது என்ன தெரியுமா கொண்டு போனாரு, மீனையும் தேனையும் கொண்டு போனாரு. மீன் அப்படிங்கிறது கடலின் ஆழத்தில் இருந்து கிடைக்கக்கூடியது, தேன் என்பது உயர்வான இடத்தில் இருந்து கிடைக்கக்கூடியது. ராமா நான் உன் மேல் கொண்ட அன்பு என்பது உயர்வானதும் ஆழமானதும் அப்படிங்கறத எடுத்துக்காட்டதுக்காக குகன் கொண்டு போனாரு. ஆனா கடவுள் அதை எப்படி தெரியுமா ஏத்துக்கிட்டாரு, அரியதாம் உவப்ப உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்த அன்றேன்னு சொல்லிட்டு அதை முழுமனதோட ஏத்துக்கிட்டார்னா இன்றைய காலத்து நட்பு என்பதும் அப்படி அமைய வேண்டும் அப்படிங்கறத அன்னைக்கே ராமாயணம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்து. நடுவரவர்களே, எல்லாமே தன்னம்பிக்கை, எல்லாமே நம்பிக்கை. ஒரு சாபத்தை கூட எப்படி வரமா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணத்துல ஒரு சின்ன அழகா ஒரு இது உண்டு. நலன் நீலன் அப்படிங்கிற அந்த குரங்கினுடைய கதைகள் நம்மளுக்கு தெரியும். ஒரு முனிவர் கொடுத்த சாபத்தால எதை அவங்க வந்து தண்ணியில போட்டாலும் அது மிதக்கும் அப்படிங்கிறது ஒரு முனிவர் கொடுத்த சாபம். ஆனா இந்த அயோத்திக்கு அந்த பாலம் கெட்டும் போகும்போது, இலங்கைக்கு பாலம் கட்ட போகும்போது ராமர் அந்த சாபத்தை கூட வரமா மாத்தினார்னா அந்த அந்த பக்குவம் யாருக்கிட்ட இருந்ததுன்னா கடவுள்கிட்ட இருந்ததுங்க.
அதுதானே இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் வேணும். எல்லாமே முடிஞ்சது, எல்லாம் ராமாயணம் அந்த போர் முடிந்தது, எல்லாம் முடிஞ்சு ராமன் அரியணை ஏறுறாங்க, அவங்களுக்கு பட்டாபிஷேகம் செய்யறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் தனக்கு உதவி செய்த ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு வெகுமதிகள் பதவிகள் எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனா ராமன் அனுமனுக்கு என்ன செய்ய முடியும், அனுமனுக்கு என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறாங்க. அனுமனின் தன்னலமற்ற தொண்டுக்கும் தூய அன்பிற்கும் என்ன தரலாம் அப்படின்னு ராமன் யோசித்து எல்லாருக்கும் எல்லாமும் கொடுத்தான், அனுமனுக்கு தன்னையே கொடுத்தான். அப்படின்னா கடவுள் மேல நாம உண்மையான அன்பு தொண்டும் வைத்திருந்தோம்னா கடவுளே நம்மை ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறதுக்கு ராமாயணம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. நடுவர் அவர்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். ஐயா, உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான நம்ம இந்து சமயத்தின் பெருமையை உலகிற்கே எடுத்துரைத்த வீர துறவி சுவாமி விவேகானந்தர் கூட என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ராமா அண்ட் சீதா ஆர் த ஐடியல்ஸ் ஆஃப் த இந்தியன் நேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமனும் சீதையும் இந்திய நாட்டின் லட்சியங்கள் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காங்க. அந்த லட்சியங்களை நாம பின்பற்றினோம்னா இன்றைய வாழ்க்கையில் நம்மளுக்கு எந்தவித சிக்கல்களுமே இருக்காது. அதாவது நம்முடைய ஸ்ரீமத் பாகவதத்துல 9 வகையான பக்தியை குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த 9 வகையான பக்தியையும் நம்ம ராமாயணத்தின் 9 கதாபாத்திரங்கள் முழுமையடை செய்தாங்கன்னா, கேட்டலுக்கு அனுமன், பாடலுக்கு வால்மீகி, நினைப்பதற்கு சீதை, பாத சேவைக்கு பரதன், அர்ச்சிப்பதில் சபரி, வணங்குவதில் விபீஷ்ணன், தொண்டுக்கு லக்ஷ்மணன், நட்புக்கு சுக்ரீவன், தன்னையே அர்ப்பணிப்பதில் ஜடாயு என்று 9 வகையான பக்திகளையும் உலகிற்கே எடுத்துரைத்த மிகப்பெரிய காவியமாகிய நம்முடைய ராமாயணமே நம்முடைய சிக்கல்களில் இருந்து நம்மை விடுவித்து நல்வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது என்று நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அருமைம்மா, நல்லா சொன்னீங்க. நட்பு என்பது ஒரு பெரிய சொத்து ஐயா. அந்த நட்பு என்பது ராமாயணத்தில் எப்படி வெளிப்பட்டது என்பதை ரொம்ப அழகாக சொன்னாங்க. இது மார்ச் மாதம், இன்றைக்கு தேதி என்னப்பா? 12. இன்னும் 11 நாள் கழித்து இங்கே இருக்கிற நல்ல உள்ளங்கள்கிட்ட கேட்குறேன், மனதால் நம்ம வணங்க எல்லாம் வேண்டாம், உங்களுடைய தியாகத்தை நாங்கள் மதிக்கிறோம் என்று நினைத்தால் போதும். மார்ச் 23 என்பது என்ன நாள் தெரியுமா? பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இந்த மூவரும் இந்த பாரத நாட்டின் விடுதலைக்காக போராடி தூக்கு மேடை ஏறிய நாள். அதில் ஒன்று நட்பை பற்றி, இந்த 3 பேரும் இளைஞர்கள். பகத்சிங்கிற்கு 23 தான் வயது, 3 பேரும் இளைஞர்கள். 24 தேதி தான் தூக்கு போடணும். ஆனால் இந்த 3 இளைஞர்களின் தீரத்தை கண்டு சூரியனே அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் நடுங்கி இருக்கிறது. எனவேதான் ஒரு நாள் முன்னதாக அப்படி போடுவதற்கு சட்டத்தில் இடம் கிடையாது. ஆனால் மாற்றி 23 தேதி மாலை தூக்கு போட்டு விட்டார்கள். இந்த 3 பேருக்கும் தூக்குன்னு சொல்லுகிற போது பகத்சிங்கும் ராஜகுருவும் சிரித்து விளையாடிட்டு இருக்கிறாங்க, கவலையே படலை. சுகதேவு மட்டும் எப்போதும் வருத்தத்திலேயே இருக்கிறான். இந்த 2 பேரும் அவரை கேலி பண்ணுறாங்க, என்னப்பா பயப்படுறியா, விளையாடாதீங்க, நான் ஏதாவது பேசிடுவேன், என்னை விட்டுருங்கிறான். காலையில் 23 தேதி காலை அந்த ஜெயில் சூப்பரிண்டென்ட் வந்து சொல்லுகிறார், மாலை 5 முதல் தூக்கு சுகதேவுக்கு, 6 ராஜகுருவுக்கு, 7 பகத்சிங்கிற்கு. இது தெரிந்ததும் சுகதேவு ஏதோ ஒரு பெரிய மகிழ்ச்சியில் ஆடுகிறான், குதிக்கிறான், நண்பர்களை தழுவுகிறான். இந்த 2 பேரும் கேட்டாங்க, இவ்வளவு நாள் சோர்வாக இருந்த நீ இப்போது மட்டும் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறியே, ஏன்பான்னிட்டு. ராஜகுரு என்ன சொன்னான் தெரியுமா? நண்பர்களே, நீங்கள் என்ன புரிஞ்சது அவ்வளவுதானாடா? எனக்கு நான் ஏன் சோர்வாக இருந்தான் தெரியுமா? எனக்கு முன்னால் உங்களை தூக்கில் போட்டக்கூடாதுடா, முதல் முறையாக தூக்கில் ஏறுவது நானாகத்தான் இருக்க வேண்டும். நண்பர்களே, நான் மேலே போய் நின்று உங்களுக்கு வீர வரவேற்பு தருவதற்காக காத்து நிற்பேன் என்று சொன்ன நாடு இந்த பாரத நாடு ஐயா. உலகிலேயே அச்சம் தருவது எது தெரியுமா? மரணம். அதை கண்டு அஞ்சாதவர்கள் யார்? சும்மா சொல்லலாம், எனக்கு ஒன்றும் பயம் கிடையாதுன்னா அவருக்கு நிறைய பயம் இருக்குன்னு அர்த்தம். அந்த மரணத்தை கூட மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுகிற தீரம் இந்த நாட்டினுடைய தேசபக்தர்களுக்கு இருந்தது.
அவர்கள் பெயரால் தான் நாங்கள் சொல்லுகிறோம் வந்தே மாதரம். இல்லையா, அது ஒன்றும் சாதாரண சொல் அல்ல. மார்ச் 23 ஒரு நாலு உள்ளங்களாவது அவர்களை நினைத்தால் இந்த நாடு நலம் பெறும். தம்பி, ஓ டாக்டர், வருங்கால ஐஏஎஸ் வாங்கம்மா, நிச்சயம் வருவீங்கடா. செல்வி தானே? சரி சரி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக. என இன்ற தாய் தந்தையின் பாதம் பணிந்து ஆன்மீக முதிர்ச்சி பெற்ற நாடு, அனைத்திலும் ஆண்டவனை காணும் கற்ற நாடு, பெண்டீரை தாயென கண்ட நாடு, பண்டிதர்கள் பலரை கொண்ட நாடு, மலைகளெல்லாம் முருகனாய் கும்பிட்ட நாடு, கலைகள் பல கண்டிட்ட நாடு, இத்தகு பெருமை படைத்த என் தாய் திரு பாரத நாட்டை வணங்கிக் கொள்கின்றேன். இன்றைய வாழ்க்கை சிக்கலுக்கு பெரிதும் தீர்வு காண்பது இராமாயணமா மகாபாரதமா? இதுதான் தலைப்பு. பெரிதும் தீர்வு காண்பது மகாபாரதமே அப்படின்னு பேசலான்னு வந்திருக்கேன். இன்றைக்கு நம்ம சமூகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அதை நாம் நிதம் நிதம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஊட்டிக் கொண்டிருக்கின்றோம். எப்படின்னு கேக்குறீங்களா? மெக்காலே கல்வியை படிப்பதற்காக நம்முடைய குழந்தையை நாம் நிதம் நிதம் பள்ளிக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றோம். அந்த கல்வி கண்டுபிடித்த சாதனை என்ன தெரியுமா? நம்மளுடைய முன்னோர்களை முட்டாள்களாகவும், இந்த மெக்காலே கல்வி கண்ட சாதனை என்ன அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்களை முட்டாள்களாகவும், ஆயிரம் ஆண்டுகள் நம்மை ஆட்சி செய்த ஆங்கிலேயர்களை அறிவாளிகளாகவும் சித்தரித்து காட்டி இருக்கிறதே. அலெக்சாண்டரா, அவரை வின் பண்றதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லப்பா அப்படின்னு நம்ம குழந்தைங்க கேட்டா சொல்றாங்க. ஆனா அவர்களுக்கு நாம் புருஷோத்தமனின் கதையை கற்றுக் கொடுத்தோமா? இல்லை. இந்த மெக்காலே கல்வி அனைத்தையும் மூடி மறைத்து விட்டது. ஐயா, என்னைக்கு பெற்றோர்கள் பள்ளிக்கு போய் என்னுடைய பையன் ஒழுக்கமா நடந்துக்கலையா, ஒழுங்கா படிக்கலையா, முட்டிக்கு கீழே தாத்து ரெண்டு அடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன பெற்றோர்கள் மாறி என் பிள்ளைய எதுக்கு சார் அடிச்சீங்கன்னு கேள்வி கேட்கக்கூடிய பெற்றோர்கள் உருவாகினார்களோ, அங்கிருந்து சீரழிவு துவங்கி கொண்டிருக்கின்றது. இதுக்கு மகாபாரதத்தில் இருந்து மிக சிறப்பான தீர்வை என்னால் கூற முடியும். ஏகலைவன் அப்படின்னு ஒரு குழந்தை இருந்துச்சு. அவனுக்கு வில்வித்தை கத்துக்கணும்னு அதீதமான ஆசை, அதுவும் துரோணர்கிட்ட கத்துக்கணும்னு. துரோணருடைய சிலையை செஞ்சு அந்த சிலையின் முன் நின்று அவன் வில்வித்தையை கற்றுக்கொண்டார். ஒரு நாள் துரோணர் இதை பார்த்துட்டாரு, வந்து கேட்டாரு, உன்னுடைய குரு யாருப்பான்? ஏகலைவன் சிரித்து கொண்டே கூறினான், நீங்கள்தான் என்னுடைய குரு என்று. அந்த சிலையை பார்க்கிறாரு, அனைத்தையுமே புரிஞ்சுக்கிறாரு. ஓஹோ, அப்ப உன்னுடைய குரு நான் தான். இந்த குருவிற்கு என்ன குரு தட்சணை கொடுப்பா என்று கேட்டான். ஏகலைவனுடைய முகம் முழுவதும் பற்கள், அத்துணை ஆனந்தம் அவனுக்கு, அத்துணை புன்முறுவல். அப்போ என்ன சீடனா ஏத்துக்கிட்டதுனாலதானே என்கிட்ட இருந்து குரு தட்சணை கேட்கிறாருன்னு அவனுக்கு அவ்வளவு ஒரு ஆழ்ந்த மகிழ்ச்சி. என்ன வேண்டும் என்று குருவை கண்களாலேயே கேள்வி கேட்க குரு கூறினார், உன்னுடைய வலக்கையின் பெருவிரல் வேண்டும் என்று. அதீத காதல் அவனுக்கு தான் கற்ற வில்வித்தை மீது. அந்த வில்வித்தைக்கே ஆதாரமாயிருப்பது வலக்கையின் கட்ட விரல் என்பதை நன்கறிவான். இருந்தும் முதல் முறை அவனுடைய முகத்தில் எந்த புன்னகை இருந்ததோ அதுவேதான் இறுதி வரை ஒலித்தது. எடுத்தான் கத்தியை, மழித்தான் விரலை, கொடுத்தான் குருவிடம். அதனால் தான் இன்றும் பெருமையாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றார் குரு சீட வந்தத்திற்கு உதாரணமாக. இதை கற்றுக் கொடுக்கவில்லையா இன்றைய மகாபாரதம்? இன்னைக்கு நாம யாருமே கடமையை செய்யறதில்லை, ஆனா பலன் கிடைக்கலையே அப்படின்னு உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருக்கிறோம். குழந்தைங்களாம் எக்ஸாமுக்கு படிக்க மாட்டாங்க, ஆனா மார்க் வரலேன்னு உட்காந்து ஃபீல் பண்ணுவாங்க. தன்னுடைய மாமியார அம்மா மாதிரி பாத்துக்க மாட்டாங்க, ஆனா மாமியார் நம்மள மகள மாதிரி பாத்துக்கலையேன்னு உட்கார்ந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க. கோயிலுக்கு ஒரு 100 ரூபாய் நன்கொடை கேட்டா கொடுக்க மாட்டாங்க, ஆனா கடவுள் எனக்கு அருளே கொடுக்கலையேன்னு உட்காந்து அழுவாங்க. ஒரு பொருளை நாம கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல, ஆனா அந்த பொருளை யாருமே நமக்கு கொடுக்கலையே நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய இடத்துல மட்டும்தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். இதுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் அழகாக சொல்றாரு,
கர்மண்யே வாதிகாரஸ்தே மாபல்லே சுகதாசனா மா கர்மபலகே துர்பூர் மாதேஷங்கோஸ்தவ கர்மணி. செயல் புரிய மட்டுமே உனக்கு உரிமை உண்டு, ஒருபோதும் பயனில் இல்லை என்று எவ்வளவு அழகாக கூறுகின்றார். இன்னைக்கு வேற ஒரு பிரச்சனை என்ன ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, நம்ம கோட்டில் வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் தெரியும், முக்கால்வாசி பிரச்சனைகள் முக்கால்வாசி வழக்குகள் அண்ணன் தம்பி வழக்குகள் தான். வாய்க்கா பிரச்சனை, வரப்பு பிரச்சனை, இதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் அன்றைக்கு மகாபாரதத்திலேயே எனக்கு நாடே வேண்டாம் என்று காடு சென்றான் தருமன். அவனோடு இணைந்து சென்றார்கள் நால்வரும். கொடுக்கக்கூடிய எண்ணம் யாருக்கு இல்ல? துரியோதனனுக்கு இல்ல. நாடாளும் மன்னனின் மகன், எக்கச்சக்க செல்வத்தின் ஏகபோக சொந்தக்காரன் இவன். பாரத போரிலேயே அவன் படைகளின் நடைகண்டால் இந்த நானிலமும் ஒரு முறை நடுங்கி நிற்கும். தனக்காக உயிரையே தரும் நண்பனை தனதாக்கியவன். வில்லின் விஜயனுக்கும் வித்யாதானம் அளித்த பீஷ்மரையும் துரோணரையும் தன் அணி சேர்த்தான். எனினும் இறுதியில் நிகழ்ந்தது யாது? தன் அணியில யாருமே இல்லாமல் அனைத்தையும் இழந்து அனாதையாக மடிந்தானே துரியோதனன். இதை விட நிலையாமையை வேறு எந்த காரியத்தால் உங்களுக்கு உரைத்திட முடியும் என்று நான் கேட்கின்றேன். இறைவனிடம் பூரணமாக சரணாகதி அடைந்தால் இறைவன் நம்மை காப்பார் என்பதை அழகாக திரையிட்டு காண்பிக்கின்றது மகாபாரதம். இன்றைக்கு ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு மகாபாரதத்தின் உச்சம் தொட்ட ஒரு கதையை உங்களிடம் உரைக்காமல் நான் எப்படி செல்வது? கண்டிப்பாக இதை நான் உங்களிடம் கூறியே ஆக வேண்டும். திரௌபதி அன்று சூதாட்ட மண்டபத்திலேயே அனைவரிடமும் சிக்கி சீரழிந்த ஒரு பெண்மணி. உன்னை சூதாட்ட மண்டபத்துக்கு கூப்பிடுறாங்கம்மா, நீ வந்தாகணும் அப்படின்னு கேட்கிறாங்க. திரௌபதி கேட்கிறார், தருமன் தன்னை இழந்தபின் என்னை வைத்தானா, அல்லது என்னை இழந்தபின் தன்னை வைத்தானா என்று கேள்விகளை தொடுக்கின்றார். சொல்றாங்க, இல்லம்மா, அவரை வச்சதுக்கு அப்புறமா தான் அவர் உன்னை ஆட்டத்தில் பணயம் வைத்தார் என்று இவர் கூறாரு. தான் தன்னை இழந்தபின் தன் என்னை நல்கும் உரிமையை அவர்களுக்கு அளித்தது யார்? அவர் தான் அவரை வச்சு தோத்துட்டாரே, அதுக்கப்புறம் என்ன வைக்கக்கூடிய உரிமையை அவருக்கு அளித்தது யார் என்று கேள்விகளை அணைகளாக அம்புகளாக தொடுக்கின்றாள். ஆனாலும் அவளுடைய பேச்சு அங்கே ஈடுபடவில்லை. சூதாட்ட மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டாள். அவள் படக்கூடிய அல்லல்களை வேதனைகளை பாரதியார் அழகாக எழுதுகிறார். பெண்பாவம் ஒன்றோ பேருவகை கொள்ளார், கண் பார்க்க வேண்டும் என்று கையெடுத்து கும்பிட்டாள் அவள். அம்பு வட்டமான் போல அழுது துடி துடித்தாள். கூந்தல் கீழே விழ புரண்டு அழுதாள். என்னை காக்க வேண்டும், என்னை காக்க வேண்டும் என்று அந்த மண்டபத்தில் இருந்த அனைவரிடமும் அவள் கெஞ்சினாள். வெறும் மாடு நிகர்த்த துச்சாதனன் அவள் மைக்குழல் பற்றி இழுக்கின்றான். இதை கண்ட வீமனுக்கு கரை புரண்டு வந்தது வெஞ்சினம். அவனால பொறுக்க முடியல. அத்தனை நாள் வணங்கிய தர்மனை பார்த்து கேள்விகளை அம்புகளாக தொடுக்கின்றாள். ஏது கருதி வைத்தாய் அண்ணே, யாரை பணயம் வைத்தாய்? நாட்டை இழந்தாய் நாங்கள் பொறுத்திருந்தோம், மீட்டும் எமையடிமை செய்தாய் அப்பொழுதும் பொறுத்திருந்தோம். துருபதன் மகளை துட்ட தூய்மென் உடன் பிறப்பை இருவகடை என்றாய், ஐயோ இவர்க்கு அடிமை என்றாய். தம்பி இனி பொறுப்பதற்கில்லை, எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தார் இவர் கையளை எரித்திடுவோம் என்று அன்று முதல் வணங்கிய தருமனை கூட எதிர்ப்பதற்கு தயாராகிவிட்டான் பீமன். இன்றைக்கு சமூகத்தில் நிகழ்ந்து கொண்டிருப்பது யாது? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ நான் இப்போ ஒரு குறுகிய இடைவெளியில் நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்த ஒரு பதிவு, என்னுடைய நெஞ்சை உருக்கிய ஒரு பதிவை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மகளிர் தினத்திற்கு முன்பாக அந்த கவிதையை நான் வாசித்தேன். நேற்று கற்பழிக்கப்பட்ட 3 வயது பெண்ணிற்கும் சேர்த்துதானே நீங்கள் நாளை மகளிர் தினம் கொண்டாடப் போகிறீர்கள் என்று ஒரு பெண்மணி கவிதை எழுதுகிறார். உண்மையாக என்னுடைய இதயம் கனத்த ஒரு நிகழ்ச்சி அன்று மகாபாரதத்திலேயே நிகழ்ந்தது. துச்சாதனன் அவளுடைய குழலையும் வஸ்திரத்தையும் மட்டுமே தொட்டான். ஆனால் அவனுக்கு கிடைத்த தண்டனை என்ன தெரியுமா? பாரத போரிலே அவனுடைய தோள்கள் நொறுக்கப்பட்டு பீமனால் அவனுடைய இரத்தம் குடிக்கப்பட்டது. துரியோதனனுடைய தொடைகள் தூள் தூளாக நொறுக்கப்பட்டது. இதில் இருந்து தெரிவது என்ன? தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டாலே மட்டுமே குற்றங்கள் ஒழியும் என்பது மிக ஆணித்தரமாக தெரிகின்றது. இதற்கு ஒரு முன்னுதாரணமாக மகாபாரதம் இருக்கிறது அல்லவா? மேலும் ஒரு பிரச்சனை
பிரச்சனை என்ன அப்படின்னா, எங்களுடைய மதம் தான் பெரிந்தது, எங்களுடைய மதம் தான் பெரியது, இந்த வழியில போனா மட்டும்தான் கடவுளை அடைய முடியும் என்று பல மதங்கள் பல கோடி ரூபாய் செலவு செய்து பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக கிருஷ்ணர் கூறுகின்றார். ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் ஸ்ததைவ பஜாம்யகம் மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வச. யார் எவ்வகையில் என்னை வழிபட்டாலும் அவர்களுக்கு நான் அதற்கிணங்க அருள் புரிகிறேன். பார்த்தா மக்கள் அனைவரும் என்னையே வழிபடுகிறார்கள் என்று, நீ இப்படித்தான் வழிபடணும்பா, நீ கடவுள்கிட்ட இப்படி போனா மட்டும்தான் அடைய முடியும் என்று மகாபாரதம் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. நீ எப்படி என்ன வழிபடுகிறாயோ அதற்கிணங்க நான் உனக்கு அருள் புரிகிறேன் என்று திருமூலர் அழகாக சொல்வார். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு வச்சிலை, யாவர்க்குமாம் பிறருக்கு ஒரு நல்லுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி என்று அவ்வளவு அழகாக குறிப்பிடுகிறார். அதைத்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் கீதையில் கூறுகிறார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயும் என்று எனக்கு பெரிய பெரிய வழிபாடெல்லாம் தேவையில்லைப்பா, நீ அன்போடு ஒரு பச்சிலை கொடுத்தா போதும் நான் ஏத்துக்கிறேன். இப்படி ஒரு பாமரன் முதல் பணக்காரன் வரை எவ்வாறு கடவுளை வழிபட வேண்டும், தங்களுக்கு பிடித்த முறையில் வழிபடலாம் என்று வழிபாட்டு சுதந்திரத்தை அளித்திருக்கிறது அல்லவா இன்றைய மகாபாரதம். சுவாமி விவேகானந்தர் கூறுவார், கிளைப்பியம் மாஷ்மகம் பார்த்த நைதத்யுபவுத்தியதே சூத்ரம் கிருதயதௌர் வல்யம் தைத்தோதிஷ்ட பரந்தவ. இந்த இரண்டே இரண்டு வரி, இந்த ஒரே ஒரு ஸ்லோகம் மண்ணுலகில் போதிக்கப்படுமேயானால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் அனைத்து சிக்கல்களும் இரண்டே நாட்களில் சென்றுவிடும் என்று சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடுகின்றார். இந்த கதையை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தருமன் என்ன பண்ண அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து காட்டுக்கு போகும்போது அனைவருக்கும் தாகம் எடுத்தது, அனைவரும் ஒரு தடாகத்திலேயே தண்ணீர் இருந்து செல்கிறார்கள். யக்ஷனின் கேள்விக்கு பதில் தெரியாமல் அனைவரும் அந்த கரையிலேயே இறந்து ஒதுங்குகிறார்கள். தருமன் வந்தான், தன்னுடைய நான்கு சகோதரர்களும் இறந்து விட்டனரே என்று உள்ளம் பதைத்தாலும் உறுதியுடன் எதிர்நோக்கினான் யக்ஷனின் கேள்விகளை. அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டான். யக்ஷன் கேட்கிறான், உன்னுடைய தம்பிகளில் ஒருவரை எழுப்பித்தரலாம், யாரை எழுப்பித்தர வேண்டும் என்று. அப்பொழுது தர்மன் என்ன தெரியுமா சொன்னா, ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, நகுலனை எழுப்பித்தாருங்கள் என்று. யக்ஷனுக்கு ஒரே ஆச்சரியம், நீ அர்ஜுனனை கேட்டிருக்கலாமே, அவனுக்கு வில்வித்தையில் அவன் சிறந்தவன், உனக்கு ரொம்ப உதவியா இருப்பான், பீமன் ஆயிரம் யானைகளின் பலம் கொண்டவன், அவனையாச்சும் கேட்டிருக்கலாமே, ஏன் நீ எதுக்காக நகுலனை எழுப்பி கேட்கிறேன். அப்போ தர்மன் என்ன தெரியுமா சொன்னா, குந்தியின் மகனாக நான் ஒருவன் இருக்க, மாத்ரி அன்னையின் மகனும் ஒருவன் உயிரோடு இருப்பதுதானே நியாயம் என்று. அந்த வேளையில் கூட அவன் சகோதர பாசத்திலும் சரி தர்மத்திலும் சரி இம்மி அளவு கூட பிசகியதில்லை. ஆக பிறப்பு முதல் இறப்பு வரை, துள்ளி துறையும் குழந்தை முதல் தள்ளாடும் கிழவன் வரை, மகனில் துவங்கி மாமன் வரை, நங்கை முதல் திரு நங்கை வரை, பாசம் முதல் வேசம் வரை, பாசம் என்னும் கண்ணை கொண்டு விஷம் கூட்டியது வரை என அனைத்தையும் அழகாக கூறுவது மகாபாரதமே ஆகும். ஆக இன்றைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு பெரிதும் துணை நிற்பது மகாபாரதம் என கூறி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப அருமையா. அந்த தர்மபுத்திரனிடத்தில் கேட்ட கேள்விகளை தொட்டு காட்டினார்கள். மகாபாரதத்தில் ஒரு சிறப்பான பகுதி அது, அதை மட்டும் படித்தாலே நமக்கு வாழ்வியல் அறிவு வந்துவிடும். அதில் மிக நுட்பமான செய்திகள் அந்த யட்சன் தர்மனிடத்தில் கேட்கிறான். உலகிலேயே மிக விரைவாக செல்வது எது? தர்மன் சொன்னான், மனம். உண்மையே சொல்லுங்க, இங்கே இருக்கிற அத்தனை பேரும் முழுமையா அங்கே இருக்கிறீங்களா? உண்மையே சொல்லணும், இந்த மனசு எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கு? நான் உண்மையா சொல்றேன் ஐயா, பேசிட்டு இருக்கிற போதே என் மனம் இப்ப எங்க எங்கெல்லாமோ, குறிப்பா என் வீட்டில இருந்து எத்தனையோ இடங்களுக்கு போய் வந்தது. அதான் உண்மை. காற்றை விட விரைந்து செல்வது என்பது மனம். அடுத்த கேள்வி யட்சன் கேட்டான், இந்த உலகிலேயே அதிசயமானது எது? தன் கண்முன்னே ஒவ்வொருவரும் இறப்பை பார்க்கிறார்கள். தாத்தா போயிட்டார், பாட்டி போயிட்டார், அப்பா அம்மா போயிட்டாங்க, எதிர்த்த வீட்டில் பார்க்குறான், பக்கத்து வீட்டில் பார்க்குறான்,
ஆனால் ஒவ்வொரு மனிதரும் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? எல்லோரும் இறப்பார்கள், நான் மட்டும் தப்பிவிடுவேன். இந்த நினைப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. உலகிலேயே அதிசயமானது இதுதான் என்று சொல்லுகிறான். இதை சொல்லும்போதுதான் அந்த எச்சன் பாராட்டுகிறான், தர்மா நீ மிகப்பெரிய தர்மவான் மட்டுமல்ல மிகச்சிறந்த அறிவாளியும் கூட என்று பாராட்டுகிறான். இந்த மாதிரி ஒரு 32 கேள்வி இருக்கு. அதை நம்ம படித்து பார்த்தாலேயே நமது முன்னோர்கள் எவ்வளவு சிந்தித்திருக்கிறார்கள் என்பது தெரியும். அதை அருமையாக தொட்டு காட்டினார்கள். அடுத்தது மலர்விழி. அம்மா இசையரசி வாங்க. அதை என்ன பண்ண போறீங்க? சரி சரி, என்ன அதை எடுத்து இப்போ சட்டசபை மாதிரி நடுவரை தாக்கிட்டா? கணபதி என்ற காலமும் கை தொழும், கணபதி என்ற கர்மம் ஆதலால், கணபதி என்ற கவலை தீருமே. எல்லாம் அல்ல இறையருள் சிறப்பினை வேண்டி இந்த அருமையான ஆன்மீக சொல்லரங்கத்திற்கு நடுவராக வீட்டிருக்கின்ற மொழியின் விழிகள் திறந்து சென் தமிழில் அமுதம் கறந்து மேடைகள் தோறும் பொழிந்து ஒரு மேதையா இங்கே அமர்ந்திருக்கின்ற நடுவர் அவர்களே, என்னணி எதிரணி ஆற்றல் மிகுந்த அறிஞர் பெருமக்களே, இந்த அருமையான நிகழ்வை ரசித்துக் கொண்டிருக்கின்ற பக்தகோடி பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சின்னவளின் சிறப்பான வணக்கங்களை முதலில் உரித்தாக்கி கொள்ளுகின்றேன். வணக்கம் சொன்னா கை தட்டணும், அதுதான் நம்முடைய மரபு. நல்லா ரசிச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. பொதுவா பெண்களின் கூட்டம் அதிகமாக இருக்கிறது, ஏன்னா நம்முடைய மண்டைக்காடு பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படுகின்ற புண்ணிய ஸ்தலம். திருவாரூர் தேரழகு, திருவிடை மருதூர் தெருவழகு, ஸ்ரீரங்கம் நடையழகு, வேதாரண்யம் விளக்கழகு, கும்பகோணம் கோவில் அழகு, மன்னார்குடி மதில் அழகு, மண்டைக்காடுக்கு பகவதி அம்மன் மட்டும்தான் அழகு. மிக சிறப்பாக இந்த திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் அந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக கைந்தவ சேவா சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே வருகிறேன். நடுவர் அவர்களே, அருமையான தலைப்பு, இன்றைய வாழ்க்கை சிக்கலுக்கு பெரிதும் தீர்வு காண்பது ராமாயணமா மகாபாரதமா என்ற அருமையான ஒரு தலைப்பு. ராமாயணமே அப்படின்னு நாங்க மூணு பேர் பேச வந்திருக்கோம். ராமாயணம் என்பது ஒரு அமுத கடல். நடுவர் அவர்களே, அருமை கவியரசு கண்ணதாசன் கம்பசூத்திரத்திலே சொல்லுவார், 10,000 கவிதை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. அண்ணனோடு தம்பியர்கள் 4 ஆகி 5 ஆகி 6 7 ஆன விதம் கூறி என்னை ஆளுகின்றான் மூளைதன்னில் ஏறி, சீதை நடையழகும் ஸ்ரீராமர் தோளழகும் போதை நிறைந்ததென்று சொல்லி என்னை போட்டான் மதுக்கூடத்தில் அள்ளின்னு கவியரசு கண்ணதாசன் மிக சிறப்பாக கம்பனை பற்றி சொல்லுவார். எவ்வளவு அருமையான ராமாயணங்க, நல்லா கைத்தட்டுங்க, அப்பதான் ஐயாக்கு சந்தோஷமா இருக்கும். புத்திசாலிம்மா, கொஞ்சம் கொஞ்சம் பின்னாலப்பா, மைக்கு டக்கு டக்குன்னு அடிக்குது. சரி, கம்பருக்கு என்ன சிறப்புன்னா கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் அப்படிம்பாங்க. வால்மீகி ராமாயணமும் இருந்தது, கம்ப ராமாயணத்துக்கு என்ன சிறப்புன்னா வால்மீகி ராமாயணத்தை எப்படி கொடுத்தாராம், வால்மீகி என்பான் நாமக்கல் கவிஞர் சொல்றார், வால்மீகி என்பான் வனத்திடையே முள் அடர்ந்த பால் வடிந்த பருத்து நீண்ட பலவின் காய் ஒன்றினை மக்களுக்கு அளித்தான். பெரிய பருத்து நீண்ட பலாப்பழம் மாதிரி ராமாயணத்தை கொடுத்தாராம். ஆனா கம்பர் அதை என்ன பண்ணாராம், மேல் படர்ந்த பிசி நகர்த்தி மெல்ல கீறி அந்த சுளையை இதமா எடுத்து அதுல தேன் கலந்து நூல் படர்ந்த மாந்தருக்கு கொடுத்தான்னு நாமக்கல் கவிஞர் சொல்ற. ஒரு எளிமையாக சொல்றாரு பாத்தீங்களா, இதுதான் கம்பராமாயணத்துக்கு உள்ள சிறப்புங்க. அந்த ராமாயணம் நமக்கு என்ன வழிகாட்டுகிறது தெரியுமா? எங்க ராமாயண சொற்பொழிவு நடந்தாலும் போங்க, எங்க ஊர்ல ஒருத்தர் ராமாயண சொற்பொழிவு ஜெயக்குமார் அண்ணன் மாதிரி, எங்க அண்ணன் எங்க போனாலும் சொற்பொழிவு நல்லா பேசுவார். ஒரு இடத்துல பேசிட்டு இருந்தார், எங்க ஊர் பக்கத்துல ஒரு பெரிய அம்மா சொல்லிச்சு அவங்க வீட்டுக்காரர்ட்ட, எங்க ஜெயக்குமார் ராமாயண சொற்பொழிவு பண்றாரு போய் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சு போயிட்டு வந்தாரு.
வந்த உடனே அந்த அம்மா கேட்டுச்சு, ஜெயக்குமார் நல்லா பேசினாரா ராமாயணம், ராமாயணம் சொற்பொழிவு எப்படி இருந்துன்னு கேட்டுச்சு. உடனே அந்த அவர் சொன்னாரு, ராமாயண சொற்பொழிவு ரொம்ப கனமா இருந்துச்சு அப்படின்னாரு. ஏன்னா இவர் சொற்பொழிவு பேசிட்டு இருந்திருக்காரு, அவரு படுத்து தூங்கியிருக்காரு, அவருக்கு மேல இன்னொரு பக்தர் படுத்து தூங்கியிருக்காரு, அப்ப கனமா தானே இருக்கும். இப்படி 10 நாளும் சொற்பொழிவு போயிட்டு வந்து ஒண்ணுமே சொல்ல தெரியல அவருக்கு. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, 10 நாள் கேட்டதுல உங்களுக்கு ஒண்ணும் சொல்ல தெரியல, அங்க ஒரு ஓட்ட கூட இந்த சாண அழுற கூட இருக்கு பாருங்க, அதை எடுத்துட்டு வாங்க, அதை அதுல போய் தண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு. தண்ணி எடுத்துட்டு வந்தாரு, ஒளிவிட்டே வந்துச்சு. 10 நேரம் எடுத்துட்டு வந்தாரு ஒளி. இதுதான் நீங்க ராமாயணம் கேட்ட லட்சணம். உடனே அவர் சொன்னாரு, நான் ராமாயணம் கேட்ட லட்சணம் இருக்கட்டு, இந்த ஓட்ட சாண கூட அழுக்கா இருந்தல, 10 நேரம் தண்ணி எடுத்துட்டு வரும்போது அந்த சாண கூட சுத்தமாயிட்டு பத்தியா, அது போது என் மனசு சுத்தமாயிட்டுனார். ராமாயணம் கேட்டால் மனசு சுத்தமாகும், மருதகாசி சொல்றாரு லவகுசா படத்துல. அதாவது ஜெயக்குமார் பேசி கேட்டா, யாரு பேசி கேட்டாலும் மன சுத்தமாகும். மருதகாசி சொல்றாரு, இகபர சுகமெல்லாம் அடைந்திடலாமே, இந்த கதை கேட்கும் எல்லோருமே, இனிக்குது நாவெல்லாம் உரைத்திடும் போதிலே, இனிக்குது நாவெல்லாம் உரைத்திடும் போதிலே, இணையே இல்லாத காவியமாகும் ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் சேவை குளிர பாடுகிறோம் கேளுங்கள் இதையே, ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. நம்ம சமய வகுப்புல கூட சொல்லுவாங்க, யாரால நம்ம பாரத பூமியில இருக்கிற சிறுவர்கள் எல்லாம் யார் தெரியுமா, ராமனின் வடிவம்னு சொல்றாங்க. சந்தனம் எங்கள் நாட்டின் புழுதி, கிராமம் அனைத்தும் தவ பூமி, சிறுமியர் எல்லாம் தேவியின் வடிவம், சிறுவர் அனைவரும் ராமரேன்னு நம்முடைய சமய வகுப்பு புத்தகத்துல கூட சொல்லியிருக்காங்க. ஏன் ராமாயணத்துக்கு அந்த சிறப்புன்னா, ஒருத்தர் வழி கேட்கிறாரு, இந்த இடத்துக்கு போனோம், மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலுக்கு போனோம், வழி சொல்லுங்க அப்படின்னா வழியை காட்டுறது மகாபாரதம். ஆனால் ராமன் வாழ்ந்து காட்டினான், ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதனை ராமன் வாழ்ந்து காட்டினான், அதையும் சொல்லுவாங்க. வாழ்ந்து காட்டிய ராமனையும், வழியை காட்டிய கண்ணனையும், வாழ்வில் என்றும் மறவோமே, மறவோம் மறவோம் மறவோமே. இப்படித்தான் ஈஸியா கொடுக்கணும். வந்துட்டு அங்க பாட்டே சொல்லிட்டு இருக்க கூடாது, ஐயாக்கு பிடிக்கும். வாழ்க்கையில எவ்வளவு சிக்கல் நம்ம நாட்டுல, ஐயா என்ன உனக்கு தெரிஞ்சுமா பேசுமா அப்படிதான் சொன்னாங்க, பாட்டு தெரியாட்டா என்ன அப்படின்னு. ஒரு ஒரு மனிதன் வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் எப்படி கடைபிடிக்க வேண்டும், ராமாயணம் என்ன தெரியுமா, நேற்றைய தலைமுறைக்கும் வழிகாட்டும், இன்றைய தலைமுறைக்கும் வழிகாட்டும், நாளைய தலைமுறைக்கும் வழிகாட்டும், இதுதான் ராமாயணம் இல்லையா நடுவர்களே. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு காதல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் கம்பன் சொல்றான் நடுவர்களே. இப்போ அதுலதானே எல்லாம் வழிமாறி போகிறாங்க இளைஞர்கள் எல்லாம், கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு போறாங்கல்ல, அதுக்கு கம்பன் இளைஞருக்கு சொல்றான், இதுதான் பாதை, இதுதான் பயணம், இதுதான் காதல் அப்படின்னு சொல்ற. அதுல ஒரு அருமையான பாட்டு சொல்லுவார், இப்போ ராமாயணம்னே காதல் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு, அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினாள். அந்த முழு பாட்டு யாருக்குமே தெரியாது, நான் படிச்சுட்டு வந்திருக்கேன் எங்க ஐயா. என்னரும் நலத்தினால், என்னரும் நலத்தினால் இளைய நின்றுளி, கண்ணோடு கண்ணினை கம்மி, உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றி, அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினாள். சரியா சொன்ன ஐயா? ரொம்ப சரியம்மா. எனக்கு பொதுவா காதல் பாடல்லாம் ரொம்ப பிடிக்கும், அது வந்து படிச்சிருக்கேன். கண்ணோடு கண்ணினை கவி, உண்ணவும் காதல் வந்துச்சுன்னா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. இந்த உலகத்துல 4 பேருக்கு தூக்கம் வராது. நைட்டு திருட போறாமல அந்த திருடனுக்கு தூக்கம் வராது. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு திருட்டு பைய விடியகால 4 மணிக்கு வந்திருக்கான், ஒரு பொண்ணு கோலம் போட்டிருந்துச்சு, செயினா திருப்பிட்டான். அடுத்த நாள் அதே திருடன் வந்தான், அதே பொண்ணு கோலம் போட்டிருந்துச்சு, செயினை தூக்கி மூஞ்சில வீசிட்டு பலார்னு கன்னத்துல அரைஞ்சிட்டு கவரிங் போட்டா என்ன ஏமாத்துற அப்படின்னு கேக்குறான். நம்ம நாட்டுல நிறைய திருட்டு நடக்குன்னு திருட்டு மிஷின் ஒண்ண கண்டுபிடிச்சு சீனால கொண்டு வச்சான். 1/2 மணி நேரத்துல 400 திருடர்கள் அந்த திருட்டு மிஷின் கண்டுபிடிச்சிட்டு உடனே அந்த திருட்டு மிஷினை கொண்டு இந்தியால வச்சான். 5 நிமிஷத்துல திருட்டு மிஷினை எந்த வயலும் கொண்டு போயிட்டான். திருடனுக்கு தூக்கம் கிடையாது,
அடுத்து அந்த காவல்துறை அன்பர்களுக்கு தூக்கம் கிடையாது, நைட்டு தான் டியூட்டியை போடுவாங்க. நிறைய பணம் வச்சிருந்தாலும் தூக்கம் வராது, பணத்தை பாதுகாக்க முடியாம. ஒருத்தர் பணத்தை பாதுகாக்க முடியாம ராஜபாளையத்துல போய் ஒரு நாயை வாங்கி கொண்டு வீட்டு முன்னால கட்டி போட்டார். நாய் தூங்கிட்டு இவர் முழிச்சுக்கிட்டே இருக்காரு. அதான், நாய் தூங்கிட்டுலடா, நீ ஏன் முழிச்சுட்டு இருக்க, நாயை எவனாவது கொண்டு போயிட்டோம்னா அப்படிங்கார். நிறைய பணம் வச்சிருந்தா தூக்கம் வராது. அது மாதிரி காதலிக்கிறவங்களுக்கு தூக்கம் வராதுன்னு கம்பன் சொல்றார். இன்னொன்னு, அந்த பண்பாட்டை அதுல வைக்கிறார் பாருங்க. இந்திய நாட்டின் ஒட்டுமொத்த கலாச்சார பண்பாடை யாரு தெரியுமா? சீதை தாங்க. பெண்களுக்கு அழகு என்ன தெரியுமா? கற்பு அப்படின்னு சொல்றார். சீதைக்கு காதல், அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினார். உப்பரிகையில சீதா பிராட்டி நிக்கிறாங்க, ராமர் கீழே நிக்கிறார். அப்ப ஒரு பெண்ணு எப்பொழுது ஒரு ஆணை பார்த்தாலும் தலை குனிந்து பார்க்க வேண்டும், பணிவாக பார்க்க வேண்டும் என்பதன உப்பரிகையில விட்டு அந்த காதல் காட்சியை கம்பன் சொல்றான். மேலிருந்து அண்ணலை நோக்கிறார். ராமர் அப்படி கம்பீரமா சீதையை பார்க்கிறார். சீதை ராமனை பார்த்த உடனே அப்படியே தலை குனிஞ்சிட்டாங்க, அப்படியே கண்ணை மூடிக்கிட்டாங்க. தோழிகள்லாம் கேக்குறாங்க, ஏய் ராமர் தோள் கண்டார், தோளை கண்டார், அப்படி அழகா இருக்காரு, ஏன் நீ பார்த்த உடனே கண்ணை மூடிக்கிட்டான்னு கேட்டதுக்கு சீதா பிராட்டி சொல்றாங்களாம், ராமனை பார்த்தனா விழி வழியா இதயத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாரா, இனி நான் கண்ணை திறந்தா அவர் வெளியே ஓடி போயிடக்கூடாது இல்லை, அதுக்காக அப்படியே பத்திரமா பாதுகாத்து கண்ணு வழியா இதயத்துக்குள்ள வச்சிருக்கேன்னு அழகா சீதா பிராட்டி சொல்றாங்கன்னு சொன்னா, அதனால தாங்க வில் ஒடித்தது. இந்த வில் ஒடிக்கும் போது எடுத்தது கண்டனர், இட்டது கேட்டனர்னு கம்பர் சொல்லுவார். எடுத்ததான் கண்டாங்க, அடுத்து ஒடிந்த அந்த சத்தத்தை தான் கேட்டிருக்காங்க. அது எல்லா இடத்துக்கும் கேட்டிருக்கு, கோசல நாட்டுக்கு கேட்டிருக்கு, பரசுராமருக்கு கேட்டிருக்கு, ஆனா எல்லாருக்கும் கேட்ட அந்த சத்தம் சீதைக்கு மட்டும் கேட்கவே இல்லை. ஏன் கேட்கலையான் தெரியுமா? மனசு முழுக்க ராமனையே நினைத்து கொண்டிருந்ததால் அந்த வில் ஒடிந்த சத்தம் சீதைக்கு கேட்கவில்லை என்று அருமையாக கம்பன் சொல்றான்னு சொன்னான். ஒரு காதல் எப்படி இருக்க வேண்டும்? இந்த வாழ்க்கையில ராமாயணத்தை படிச்சு கத்துக்கப்பா அப்படின்னு கம்பன் சொல்றானே, இதுதாங்க பெரிய விஷயம். ஒரு இல்லறம் எப்படி இருக்க வேண்டும் என்பதனையும் ராமாயணத்துல தாங்க சொல்றாங்க. இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன். எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க, ஒழுக்க கேடா எந்த விஷயமும் நம்முடைய நாட்டில் நடக்க கூடாது. அறம் சார்ந்த காதல் இருக்க வேண்டும், அறம் சார்ந்த காதல். கம்பன் வருவதற்கு முன்னால காமம் குரோதம் தான் இருந்துச்சு, ஆனா கம்பன் வந்த பிறகுதான் காதல் வீரம் என்று ஆகியது என்று சொன்னால், ராமாயணம் பக்குவப்படுத்த, ஒரு மனிதனை பக்குவப்படுத்த எழுதப்பட்ட காவியம். அது மட்டும் இல்லைங்க, சகோதர பாசம் சொன்னாங்கல்ல, ஒருத்தருக்கு ரெட்டை குழந்தை பிறந்தா ராம லட்சுமணன் தான் பெயர் விடுவாங்க, அவ்வளவு ஒற்றுமை. எந்த செயலுக்கு புறப்பட்டாலும் ராமன் போறதுக்கு முன்னால லக்ஷ்மணன் முன்னாடி போய் நிப்பாரு. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்னு சொன்னாங்கல்ல, அது அப்படிதான். ராமர் மட்டும்தான் கூப்பிடுவாங்க, லக்ஷ்மணன் இலவசமா வருவாரு. அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச வில்லையோண்டிய கையோடும் பெய்து உயிர்ப்படும் கங்குள் எல்லை காண்பளவும் நின்றான்னு கம்பன் சொல்றான். எவ்வளவு பெரிய விஷயம். பரதனை பற்றி சொல்லுவா வேணும், பதவி பதவி கிடைச்சா யாராவது வேணான்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்திலே முத முதல்ல பதவியை விட்டு கொடுத்த ஒரு சகோதரன் பரதன் மட்டும்தான். அந்த வழியில தான் நம்முடைய பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜரும் விட்டு கொடுத்தார் என்று சொன்னார். ராமன் எத்தனை ராமனடி, கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன், காதலுக்கு தெய்வம் வந்த சீதாராமன், அரசாள வந்த மன்னன் ராஜா ராமன், அழகுக்கு தெய்வம் எங்கள் சுந்தர ராமன். ராமன் எத்தனை ராமனடி. ஆறு காண்டம், பால காண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், ஆறு காண்டம், 118 படலங்கள், 10,368 பாடல்கள், 3.5 லட்சம் தொற்கள் கொண்ட ராமாயணம் தான் வாழ்க்கை சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சிம்மா, என்ன அருமையா பாடுறாங்க பாத்தீங்களா? அது இறைவன் கொடுத்த வரம். ஒரு நல்ல செய்தி சொன்னாங்க, ஏன் நாம் ராமனுடைய நாமத்தை சொல்ல வேண்டும்? ஜெய் ஸ்ரீராம் என்பதை உரத்த குரலில் சொல்லுவோம், சொல்லுவோம். ஏனென்றால் நாம் எதை சொல்லுகிறோமோ அதனுடைய கூறு நம்முள் வந்து விடுகிறது. அவனுடைய நாமத்தை சொல்வதாலாவது நான் மனிதனாகிவிட மாட்டேனா
என்ற காரணத்தினால் தான் அதை சொல்லுகிறோம். இந்த உலகத்தில் ஒரு மனைவி கணவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? உன்னை தவிர இன்னொரு பெண்ணை நான் தொடமாட்டேன் என்கிற உத்தரவாதம் தான். தப்பா எடுத்துக்க கூடாது. பெரும்பாலான கணவர்களால் கொடுக்க முடியாததும் அதுதான். அவரவர் மனசாட்சியை கேட்டு பாருங்க. நான் ஆண்களை குறைச்சி சொல்லலை, அப்புறம் நான் மட்டும் யாரு? நானும் அந்த லிஸ்டில் தானே இருக்கிறேன் இல்லையா? ஆனால் சீதா பிராட்டிக்கு திருமணமாகிறது, முதல் நாள் சந்திக்கிறாங்க. எம்பெருமாட்டி கேட்காமலேயே ராமன் அவளுக்கு ஒரு வரம் தருகிறான். அதை எங்க சொல்லுகிறா சீதை? அனுமன் அவளை தேடி போகிற போது நான் ராமனிடத்தில் போய் என்ன சொல்ல வேண்டும் என்ற போது சீதை அனுமனிடத்தில் சொல்லுகிறாள், திருமணமான அன்று எனக்கு என் கணவர் ஒரு வரம் தந்தார், அதை மட்டும் நினைவுபடுத்து. வந்து என்னை கரம்பற்றிய வைகள் வாய், இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாய். என்ன கரம் பிடித்து நாங்கள் முதல் முதலாக சந்தித்த போது என் கணவன் எனக்கு தந்த வரம் என்ன தெரியுமா? ஜனகனுடைய மகளாகிய சீதையே, உன்னை தவிர இன்னொரு பெண்ணை மனதால் தொடமாட்டேன். எத்தனை ஆண்களால இப்படி ஒரு வரம் கொடுக்க முடியும்? யாராவது கொடுத்திருக்காங்களா? அதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம் ஜெய் ஸ்ரீராம். அதை நான் சொல்வதனால அவனுடைய குணத்தில் கோடியில் ஒன்று எனக்கு வராதா? அது வர வேண்டும் என்பதற்காகத்தான் அதை சொல்லுகிறோம். வேண்டாதவங்க விட்டுருங்க. நான் மனுஷனாகணும்னு நினைக்கிறேன், அதனால் அந்த திருநாமத்தை சொல்லுகிறேன். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா எனும் இரண்டு எழுத்தினா.